रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजद्विद्वर्ग्म व्यामोहदस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदेकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवधयः समया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्सदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्नाम्. भूतं परस्य महदाक्वय भट्टनाथ श्रीभक्तिचार कुलशेखर योगिवासान् सप्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्. श्रीमन्नोत्तररङ्गनाथयतिरालब्धात्मविद्यालयम् श्रीमन्नोत्तरलक्ष्मणायतिरा सम्प्राप्तगुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्ष सन्ततुष्टा लक्ष्यात्मयोकाङ्क्षितम् श्रीमन्नोत्तरवासदीशेमयम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीतयोगीन्द्रहयास्य पदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामत्स्वात्मसम्पदम्. नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् संश्रुतिसदशिरसिद्धमद्याभयन्ति योचित्तायाम् सजनकलस्यम् व्यापलादृत्य पुङ्क्ते गोदादत्ते नमयिमयमम् भूये वास्तु भूयहम्. अन्नवयल् पुदुवै आण्डाल् अरङ्गर्क्कु பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லும் சூடி கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியன்மையின் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. எல்லோருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரிய வாழ்க்கும் அடியனுடைய ஒரு பிரணாம பூர்வகமான ஒரு கிருதஜதைய அடியன் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு தொடங்கி 16, 12, 15 இன்னைக்கு தொடங்கி அப்புறம் 14ஆம் தேதி ஜனவரி 14 பர்யந்தம் மார்கழி மாதம் பிரதி தினம் ஒரு பாசுரம் சொல்லணுன்றது அடியனுக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை ஏற்று எம்பெருமானுடைய ஒரு கடாட்சத்தின் பேரில் நாச்சியாருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினுடைய பேரில் அடியன் இன்னைக்கு அவதாரிக்க சொல்லிட்டு நாளையிலிருந்து பாசுரத்துக்கான அர்த்தத்தை அடியன் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு அவதாரிக்க அப்படின்னா அவதரணம். நாம எதற்காக இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம், என்ன காரணத்துக்காக இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த காரிய இந்த கிரந்தத்தினுடைய கர்த்தா யாரு, இந்த கர்த்தா இந்த கிரந்தம் பண்றதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் பார்க்கறது தான் இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இதெல்லாம் பார்க்கறது தான் அவதாரிக்கையினுடைய ஒரு நோக்கம். பொதுவா அவதாரிக்க இல்லாம மாசம் தொடங்கும். இன்னைக்குதான் நமக்கு சௌகரியம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு சாயங்காலமா மாசம் பிறந்திருக்கு, அதனால இன்னைக்கு அவதாரிக்க சொல்லிட்டு நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறபடினால நாளையில இருந்து பாசுரம் சொல்லும். ஆனா பொதுவா என்ன நடக்கும், பாசுரம் சொல்லுவோம், பாசுரம் சொல்லிட்டு அவதாரிக்கைய தொட்டுட்டு அதில் முதல் பாசுரத்தையும் சொல்லிட்டு முதல் பாசுரத்தோட மிச்சத்தை இரண்டாவது பாசுரத்தை சொல்லி ஏறக்குறைய ஒரு 4 நாட்கள் மாயனை மண்ணு மரபுரை மரபுரை மைந்தன் பர்யந்தம் நமக்கு கொஞ்சம் சிரமம் தான் எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த வருஷம் நமக்கு ஒரு சௌகரியம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, அதனால இந்த வருஷம் ஒரு சௌகரியம் அவதாரிக்க தனியா சொல்லிட்டு தனியா பாசுரங்கள் மத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எம்பெருமான் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பிடிச்சிருக்கான். ஏன்னா அவதாரிக்கையில தனியன் சொல்லணும், தனியன் தனியன் ரொம்ப முக்கியமான விஷயம். கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல கிரந்தத்தினுள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பூர்த்தியாக சொல்லக்கூடியதுதான் தனியன். பொதுவாக பிரபந்தங்களுக்கு அனத்தியனம் உண்டு, ஆனா கிரந்தத்துக்கு அனத்தியனம்ன்றதே கிடையாது. இது அது இந்த தனியன்களுக்கு அனத்தியனம்ன்றதே கிடையாது. இது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அதன்படி இன்னைக்கு பெரியவாளுடைய கட்டளை அவதாரிக்க சொல்லணும். ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கெல்லாம் பரவாசு தேவனாக இருக்கக்கூடியவன். ஸ்ரீ பூமி நீலா இப்படி மூன்று விதமான தேவிகளோடு இருக்காங்க. எப்பவுமே தத்துவங்களும் ரொம்ப பிரசித்தமாக மூணு விதமான தத்துவங்கள் வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. கேத்தரன், அகேத்தரன், ஈஸ்வரன் சொல்லிட்டு சில லீலா விபூதி, போக விபூத்தின்னு ரெண்டு விபூதிகளும் அந்த பெருமாளுக்கு செல்வமாகவே ஐஸ்வர்யமாக இருக்கு. இப்படி எல்லாத்தையுமே செல்வமாக உடைய அந்த எம்பெருமான் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு கேடு விளையிறதோ அப்போதெல்லாம் அவன் அவதாரம் எடுக்கிறான். அதுவும் எப்படியான அவதாரங்கள் எடுக்கிறான்? விதவிதமான அவதாரங்கள் இல்லையா. எப்ப தர்மத்துக்கு கேடு வருது அவனே சொல்றான் இல்லையா பகவத்கீதையில, எதா எதாகி தர்மத்திய லானிர் பகதி பாரத அத்யுத்தான மதர்மத்திய சதாத்மானம் சுஜாந்தகம். எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு கிளானியானது ஏற்படுறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன். சரி, அப்படியெல்லாம் அவதரிக்க வேண்டிய ஒவ்வொரு கட்டாயத்திலையும் அவன் அவதரிக்கிறான். ஏற்கனவே 47 அவதாரங்கள் வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பொதுவாக நாம ஒரு கணக்கு வச்சிருந்திருக்கோம், 10 அவதாரங்கள்னு சொல்லிட்டு. மத்திய அவதாரத்து மத்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாதிக ந கேவலம் விதோகோன்னு சொல்லக்கூடிய அளவுல மத்தியம், கூர்மம், வராகம், நாரசிம்மம், ராமணம், பரசுராமம், ராமம், பலராமம், கிருஷ்ணா, கல்கின்னு சொல்லிட்டு 10 அவதாரங்களை நாம கணக்கில் வச்சுருக்கோம். எம்பெருமான் இந்த மாதிரியான அவதாரங்களை தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டுமே எடுத்தான். அதுவும் தர்மம் தழைத்திருக்கணும், அதர்மம் ஒடுங்கி போகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எடுத்தான் எம்பெருமான். இதையே ஆழ்வார் சாதிக்கிறார். தேவுடைய மீன மாய ஆமையேன மாயறியாய் குரலாய் மூவிலு ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில். இது வந்து பெரியாழ்வாருடைய பாசுரம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்கு. இதையே திருமங்க ஆழ்வார் சொல்லும்போது, மீனோடு ஆமை கேழல் அறிக்குறளாய் முன்னும் ராமனாய் தானும் பின்னும் ராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானாய். இது திருமங்க ஆழ்வார் அதன பாசுரம். இப்படி அவதார விசேஷங்களை பல பேர் பல விதமா சொல்லியிருக்கார். சங்கராச்சார் சாதிக்கிறப்போ மத்திய தீர்ம வராகோ நரஹரிண பதிஹி ராமனோ ஜாமதக்ஞா காபுத்சா கம்பஜாதி மனசிஜ விஜயி எட்ட கல்கிர் பவிஷன். ரொம்ப அழகா சாதிச்சிருக்கார் சங்கராச்சாரியார். மத்தியம் கூர்மம் வராகம் நரஹரிண பதிஹி ராமனோ ஜாமதக்ஞா. ஜமதக்னிக்கு மகனா பிறந்த அந்த பரசுராமன் காபுஷ்டா சக்கரவர்த்தி திருமகன் கிருஷ்ண இடத்துல வரும்போது அவருக்கு எப்பவுமே ரொம்ப ஈடுபாடு உண்டு. என்னதான் அவா நிர்விசேஷ பெருமாளை ஒத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எப்பவுமே அத்வைதாளுக்கு கிருஷ்ண இடத்துல ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. அதுதான் சங்கராச்சாரியார் வாக்கிலிருந்தே தெரியுது. கம்ச ஜாதி மனசுக விஜயின்னு சாதித்தார். கம்ச ஜாதி கம்சன் சிசுபாலன் போன்றவர்களை கொன்றவன் அதோட நிக்கல அவன் கிருஷ்ணன். நம்முடைய மனசுக்க விஜயி நம்முடைய மனதையும் ஜெயித்தவன். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு ஒரு எப்போதுமே ஒரு ஏற்றம் இல்லையா. அந்த சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது அவன் பேருக்கு நிற்பத்து சொல்லும்போது ஆக்கர்ஷதீதி கிருஷ்ணகா அவன் சுண்டி இழுக்கிறான் நம்ம எல்லாரையும் அவனுடைய லீலைகளை காண்பிச்சு. அதுதான் சங்கராச்சாரியார் சொன்னார் மனசுக்க விஜயின்னு சொன்னார். நம்முடைய மனதையும் ஜெயித்தவன் எச்ச கல்பின் பவிஷ்யம் இனிமே பிறக்க போறான். இது வரைக்கும் பிறக்கல, ஏறக்குறைய 5145 வருஷம் ஆயிடுது. இது வரைக்கும் பிறக்கல, இன்னும் பிறக்க போறான் எப்பயோ ஒரு இடத்துல. அப்படி இப்படி பெருமாள் 10 விதமான அவதாரங்கள் எடுத்தார். இந்த 10 விதமான அவதாரங்களில் எதற்கு எடுத்தார்? தர்மத்தோட நிலைநாட்டணும் எடுத்தார். அது ஒண்ணுதான் குறிக்கோள், ஜனங்களை நல்வழிப்படுத்தணும்னு எடுத்தார் இல்லையா. யாரையுமே நாசமா போகணும்ன்றது அவர் நினைக்கவே இல்லை. எல்லாரையும் ஒரு வழிப்படுத்தி அந்த வழியை கொண்டு அவர்களை மோக்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும்ன்றதுதான் எங்கிருந்தாலுடைய ஒரு குறிக்கோளா இருந்தது. யாரா இருந்தாலும் வைகுண்டத்துக்கு போகணும் தான். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே பார்த்தாங்களோ. அதபடி வைகுண்டத்துக்கு போகணும். யாரும் வைகுண்டத்துக்கு போகாம இருக்க முடியாது. விளம்பம் ஏற்பட போறது. ஒருத்தன் இந்த ஜென்மத்துல போக்குறான், ஒருத்தன் இன்னொரு ஜென்மத்துல போக்குறான், ஒருத்தன் 3-4 ஜென்மத்துக்கு தள்ளி போக்குறான். அதனால விளம்பம் ஏற்படணும் தவிர
கண்டிப்பாக வைகுண்டம் புகுவது என்பது மன்னவர் விதி, அதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. இப்படி எல்லாரையும் ஒரு ஒரு சாக்கு தான் தேவைங்கிறான். ஒரு சாக்கு கிடைச்சதுன்னா அவன் அழைச்சிட்டு போயிடுவான். ராமாயணத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கடஞ்சிட்டு உபகாரேன கிருப்பேன ஐக்கேன சொல்லுன்னு சொல்லுவோம். ஏதாவது எத்தனையோ கெடுதல் நம்ம பண்ணிட்டு இருந்தோம், அத்தனை கெடுதலுமே வேடிக்கை பார்த்துட்டு பெருமாள் இருக்கான். ஏன் நமக்காக எப்பயாவது ஒரு வாட்டியாவது ஒரு நல்லது பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் நல்லது பண்ணானா உடனே அதை ஒரு பெரிய சாக்கா எடுத்துட்டு அவனை எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கான் இல்லையா. அப்படி ஒரு நல்ல விஷயமானது அவனுக்கு நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருக்கான். எம்பெருமான் நமக்காக செய்யக்கூடிய ஒரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஏற்றமான ஒரு விஷயம் உபனிஷத் சொல்றது. எந்த ஒரு புருஷன் இல்லையா, எந்த ஒரு புருஷன் நல்லதை பண்ணிட்டு மேல் நல்லதையே பண்ணிட்டு இருக்கானோ அவனை மேல் நோக்கி அழைச்சிருந்ததான். ஏசையோ சாது கர்ம காரியத்தில் தம் எனேபியோ லோகேபியோ உண்மை நீச்சத்தில், எவன் ஒருவன் நல்ல காரியங்களையே பண்ணிட்டு இருக்கானோ அவனை மேல் நோக்கி அழைச்சிட்டு போறான் எம்பெருமான். ஏசையேவ அசாது கர்ம காரியத்தில் தம் அதோ நினைச்சது, எவன் ஒருவன் கெட்ட காரியத்தை பண்ணிட்டு இருக்கானோ அவனை மேலும் மேலும் கீழே தள்ளுறான்னு சொல்லியிருக்காரு உபநிஷத்துல. எம்பரு நல்லதையே பண்ணான், எம்பெருமான் தசரதனுக்கும் வசுதேவனுக்கும் மகனாக பிறந்தான். கெட்டதையே பண்ணால் ராவணன் ஹிரண்யகசிபுவால பிறந்ததால வதம் பண்ணான். இப்படி எம்பெருமான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே பத்து அவதாரங்களை பண்ணான். பத்து அவதாரங்கள் எப்படி எம்பெருமான் பண்ணானோ அதே மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவே ஆழ்வார்களும் பத்து அவதாரங்களை பண்ணியிருக்கான். இது சுவாமி தேசிகன் சொல்றப்போ, பொய்யமுனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருநல்வரும் குருகேசம் வித்து சித்தன் செய்ய குலசேகரன் நம்பாரநாதம் செந்தரடி பொறிமழிசை வந்த சோதீன் வையமெல்லாம் மறைவிழந்த வாழ்வே வேண்டும் மங்கையர்கோ என்றிமர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெரியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. இப்படி பொய்கைமொழி பூதத்தார் பேயாழ்வார்ல ஆரம்பிச்சு மதுர கவியில கொண்டு போய் முடித்தார் இல்லையா. அப்படியே சொல்லும் போது இந்த முதல் திருமகள் என்று மலை முன்னிட்டு ஆழ்வார்கள் பத்து பேர் அவதரித்தார். பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்கா, பத்து பேர் நம்ம எப்படி கணக்கு சொல்றோம் அப்படின்னா, மதுர கவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனை பற்றியே வர்ணித்தபடியினால அவர் ஆச்சாரியனான நம்மாழ்வாரிடத்துல அந்தர்கதமாயிட்டார். ஆண்டாள் பெரியாழ்வாரிடத்துல அந்தர்கதமாயிட்டார். அதனால பத்து ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய தசாவதாரம் எப்படியோ அதே மாதிரி ஆழ்வார்களுடைய தசாவதாரம். இவா எதற்காக அவதரித்தார், இவாளும் தர்மத்தை நிலைநாட்டணுன்றதுக்காகவே அவதரித்தார் இல்லையா. இவாள்லாம் எதற்காக அவதரித்தார், தர்மத்தை நிலைநாட்டணுன்றது ஒரு குறிக்கோள். ஏன் அப்படின்னா இவள் இவாள்லாம் அவதரித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய காரணம் ஒன்று இருக்கு. நாம இப்ப கலியுகத்தில் இருந்துருக்கோம். கலியுகத்துக்கு முன்னாடி ஒரு கலியுகத்துக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் தான் இதற்கெல்லாம் காரணமாக அமையிறது. எப்போ அப்படின்னு வராக அவதாரத்துல நாமெல்லாம் பாத்ம கல்பத்துல இருந்துருக்கோம். எப்பயோ முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கல்பத்துல வராக அவதாரம் நடந்தது. வராக அவதாரத்துல பூமாதேவி உத்தரணம் பண்ணிட்டு வருகிறப்போ நடந்த ஒரு விஷயம்தான் இப்ப கலியுகத்துல ஆண்டாள் அவதரித்ததற்கான ஒரு காரணமா இது அமையிருக்கு. கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு கிருஷ்ணனை பார்த்து பூமாதேவி கேட்கிறார், உன்னுடைய அவதார காரியங்கள்லாம் நிறைவேறி கொடுத்தான்னு கேட்கிறார். அவதார காரியங்கள்லாம் நிறைவேறிடுத்தான்னு கேட்ட உடனே, ஆ எல்லாம் நிறைவேறிடுச்சு அதுல ஒன்றும் பாக்கி இல்லையேன்னு கிருஷ்ணன் சாதித்தார். அப்படி சொன்ன உடனே பூமாதேவி கேட்கிறார், என்னுடைய பாரமே தாங்க முடியல, என்னால சுத்தமாக பாரத்தை தாங்க முடியல, எப்போ அதர்மம் அதிகமா இருக்கோ எப்போ அசுராலோ இல்லை ஆசுர பிரகிருதியிலோ எப்போ அதிகமா இருக்காளோ அவளால அதர்மங்கள் எப்போ அதிகமா நடந்துருக்க லோகத்துல அப்போ அவளால பாரமே தாங்க முடியாதுன்னு சாஸ்திரம் பூகோள சாஸ்திரமானது சொல்றது. அப்படி அவள் பாரமே தாங்க முடியாமல் கிருஷ்ண இடத்துல போய் தெரிவிக்கிறான், என்னால பாரமே தாங்க முடியலையே, நீ அவதாரத்தை பண்ணிட்டே அவதாரம் எல்லாம் நிறைவேறி போச்சுன்னு சொல்லி இதெல்லாம் நியாயமானு கேட்கலாம். அப்போ அவர் பார்க்கிறார், மறுபடியும் அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது.
சரி மறுபடியும் அவர் அவதாரம் பண்ணால் அவரை யாராவது ரட்சிப்பாளா, அவர் சொல்றதை யாராவது கேட்பாளா? இல்லையா, அவர் சொல்றதை கேட்டால் அவர் அவதாரம் பண்றதுக்கான ஒரு பிரயோஜனம் உண்டு. ஆனால் அவர் சொல்றதை யாருமே கேட்கலன்னா அவர் சொல்றது அவர் அவதாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சம்ஸ்கிருதத்துல நீதி சட்டகம்னு ஒரு கிரந்தம், அந்த நீதி சட்டகத்தை எழுதினவர் பர்த்ருஹரி. அந்த பர்த்ருஹரி சொல்றார், அவர் கிரந்தத்தை எழுதிட்டார், கிரந்தத்தை எழுதுறதுக்கு முன்னாடியே மங்கள ஸ்லோகத்தை பண்ண உடனே அவர் சொல்றார், போத்தாரோ மத்தர கிரஸ்தாக பிரபவ ஸ்மய தூஷிதாக அபோதோ உபகசாஸ்தானியா ஜீர்ணமங்கே சுபாஷிதம் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல நான் கிரந்தம் எழுதுறேன், எதற்காக எழுதுறேன்? ஒரு பிரயோஜனமே கிடையாது நான் எழுதுறதுனால, எனக்கு தெரியும். ஏன், இந்த உலகத்துல இருக்கிறவாள் ஒவ்வொரு விதமா இருக்கா, போத்தாரா எல்லாம் நன்றாக தெரிந்தவர்களா இருக்கா, அவளுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? மத்தர கிரஸ்தாக தெரிஞ்சிருந்து போறோம்னு நினைக்கிறவாளா இருக்கா, அவளுக்கு நான் என்ன சொல்றது? பிரபவ ஸ்மயதூஷிதாக பிரபவா ராஜாக்களா இருக்கா, ராஜாக்கள் போய் நான் சொல்றதை கேட்பாளா? பிரபவ ஸ்மயது ஸ்மயதூஷிதாக அகங்காரம் அதிகமா இருக்கு, இவன் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறதுன்னு அகங்காரம் ஜாஸ்தியா இருக்கு. அபோதகா என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏறவே ஏறாது, அப்படிப்பட்டவனும் இருக்கான். உபகதா சொல்றதே கவனிக்காதவனும் இருக்கான், மண்டையில ஏறாதவன் வேற, நம்ம சொல்றது லட்சியம் இல்லாதவாளும் நிறைய பேர் இருக்கான். இப்படிப்பட்டவாள்லாம் லோகத்துல இருக்கிறப்போ நான் சொல்றது எங்கேயாவது ஏறுமா, அவள் மனசுல போய் புகுமா நான் சொல்ற விஷயம் அப்படின்னு பர்த்ரு ஹரி சொல்றான். இருந்தாலும் என்ன பண்றது, நான் கிரந்தம் எழுத வேண்டிய கட்டாயம் என்னுடைய கட்டாயம், அதனால நான் எழுதுறேன்னு பர்த்ரு ஹரி சாதிக்கிறான். அதே மாதிரி மறுபடியும் கிருஷ்ணர் அவதரித்தால் நாம் எல்லாம் அவர் சொல்றதை கேட்போமான்ற ஒரு பயம் கிருஷ்ணருக்குள்ள ஏற்பட்டு, யாராவது ஒருத்தர் அவதரிக்கணும், தர்மத்தை பூலோகத்துல நிலைநாட்டணும்னு அவர் நினைச்சு பார்க்கிறார். இப்படி நினைச்சு பார்க்கிறப்போ முன்னாடி ஒரு கதை நடந்திருக்கு, அந்த கதை பூமாதேவிக்கு ஞாபகம் வரும். எப்போ? வராக அவதார காலத்துல வராக பெருமாள் அவதரித்தார். சிரண்யகசிபு சம்ஹாரம் பண்றதுக்கு சிரண்யகசிபு பூமியை கொண்டு போயிட்டான், பூமியை கொண்டு எங்கேயோ கடலுக்கு அடியில போயிட்டான். இல்லையா, கடலுக்கு அடியில போனபடினால கொண்டு போனபடினால அந்த கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வரணும். இது வராக அவதாரம் எடுத்தால்தான் பெருமாளால முடியும். இல்லையா, அது நீட்டமான ஒரு ஜந்து கீழே அதனுடைய மூக்கினுடைய அந்த கொம்பால உள்ள இருக்கக்கூடிய எந்த ஜந்தியும் சாதாரண லோகத்துல இருந்தாலும் சரி, சமுத்திரத்துக்கு அடியில் இருந்தாலும் சரி, அதை தேடி பிடிச்சு எடுத்துட்டு வந்துடும் அந்த ஒரு ஜந்து. அந்த ஜந்துவாக பகவான் அவதரிக்கிறார் வராக அவதாரம். வராக பெருமாளை பற்றி எல்லா ஆழ்வாரும் ரொம்ப ஒசத்த பேசியிருக்கான். பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார், உராய் உலகலன் தஜ்ஞான்று வராக தீத்தளவு போதாவாறு என் குலோ என்னை அடிக்கலவு போந்தபடி. திருவந்தாதி முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். பிரான் உன் பெருமை ஆர் பிறரார் அறிவார், வராக பெருமானே உன்னுடைய பெருமையை வேற யார் அறிய முடியும்? நீ சொன்னால்தான் உண்டு, என்னை தவிர உன்னுடைய பெருமையை வேற யாராலையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெருமாள் அந்த பெருமாள். இதே நம்மாழ்வார் சாதிக்கிறப்போ ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, ஞானப்பிரானை எல்லாம் இல்லை நான் கண்ட நல்லது, அவரை காட்டில் வேற ஒருத்தர் யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு அவரே பாதிக்கிறப்போ, கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டையன்றாய். கோலவராகம்னு ஒண்ணு, அந்த அந்த அவரை பற்றி சொல்லும் போது கோலவராகன்றார், யஜ்ஞவராகன்றார், விதவிதமா பேர் வைக்கிறார் நம்ம ஆழ்வார் வராக முயற்சிக்கு. அப்படிப்பட்ட பெருமாள் வராக பெருமாள். பொதுவா ராமண அவதாரத்தை தான் வசத்தியா சொல்ற வழக்கம், திருவிக்ரம அவதாரம் உலகையே அளந்தான்னு சொல்லுவான். அது ஏன் அப்படின்னா, ஓரடியும் சாருகைத்து ஆழ்வார் சாதி தவறி இந்த ஒரு மூன்றடி நிலம் கேட்டான், அதுல ஓரடியால உலகத்தையே அளந்து தான். அந்த உலகத்தையே அளந்தது ஒரேடியால எந்தெருமான உலகத்தை அளந்தது எப்படி இருந்தது அப்படின்னா, வராக பெருமானுடைய மூக்கு நுனியில ஒரு அழுக்கு ஒட்டின்றா போல ஒட்டின்றிருந்துதான் அந்த பூமி. இல்லையா, ஒரேடியால திருவிக்கிரமன் உலகத்தை அளந்தது எப்படின்னா அவருடைய மூக்குக்கு நுனியில இருந்துதான் அது. அப்பேற்பட்ட ஒரு அவதாரம் வராக அவதாரம். இது எங்க சொல்லப்பட்டிருக்கீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா, ரகசிய சிகாமணியின் ஒரு கிரந்தம், சுவாமி தேசிகனுடைய கிரந்தம். அந்த கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்க ரகசியமான விஷயங்கள் வராக பெருமானுடைய விஷயங்கள். சரி, பூமாதேவி வராக பெருமாள் சிரண்யனை சம்ஹாரம் பண்ணிட்டு சிரண்ய கசிபுவ
மேலே கொண்டு வர பூமியை உத்தரணம் பண்ணிட்டு மேலே வர அர்த்தம் அந்த பூமாதேவிய தேவியானவள் ஓன் அழற ஓன் அழறப்போ ஏன் ஓன் அழற நான் தான் உன்னை காப்பாத்திட்டு வந்துட்டேனே அப்படி இருக்கிறப்ப நீ அழலாமா உனக்கு என்ன குறை இருக்க போகுது இனிமே உனக்கு யாரும் உன்னை அபகரிச்சுட்டு போகாம நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதேன்னு என்று நான் சொல்றேன் அதுக்கு அவ சொல்றா நான் இதுக்காக அழல என்ன நீ காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும் நான் இதுக்காக அழல அது நான் எதுக்காக அழறேன்றது சொல்றேன் அகம் சிஷ்யாச்சு தாசீச்ச தாரியாச்ச பொய் மாதவ மத்கிருத்தே சர்வபூதானம் நகூபாயம் வதப்பது எனக்கு ஒண்ணு கவலை இல்லை நான் உன்னுடைய சிஷ்யை நான் உன்னுடைய தாசி நான் உன்னுடைய தாரியா அதனால எனக்கு எந்த விதமான குறையும் வராது மாதவா நீ என்னை காப்பாத்திடுவ ஆனால் என்னிடத்துல சொல்லு இந்த மாதிரி லோகத்துல கஷ்டப்பட்டு இருக்க ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கா அவளுக்கெல்லாம் அவளால வந்து பிரதிதினம் எந்த விதமான அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாதவாள்லாம் கூட நிறைய இருக்கா அவளுக்காக லகு உபாயம் சின்ன சின்ன உபாயம் உன்னை வந்து அடையறதுக்காக அவ யஜ்யங்களை பண்ண முடியாது வேதத்தை கடங்கங்களோட கூடின வேதத்தை அத்தியனம் பண்ண முடியாது பிரதிதினம் யாக யஜ்யங்களை பண்ணிட்டு அனுஷ்டான பூர்வகமாக இருக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் வேர்ல்டுல நம்மளால கல்யாணம் கூட பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாம இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ நம்மளால போய் எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னா நம்மளால பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்போ நாமளும் எந்தருமான சாதாரணமாக அடையலாம் அப்படின்றதுக்கு ஒரு லகு உபாயம் சின்ன சின்னதான ஒரு காரியங்கள் இருந்தா சொல்லின்னு சுராட்டியானவன் கேட்கிறான் ஏன் அப்படின்னா ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தாயார் குழந்தையோட சேர்த்து ரெண்டு குழந்தை ஒரு தாயார் தாயார் குழந்தைகளோட சேர்ந்து கணத்துல ஊர்ந்துட்டா கணத்துல ஊர்ந்த தாயார குழந்தைகளை விட்டுட்டு தாயாரை காப்பாற்றிடுறான் தகப்பனார் தாயாரை காப்பாற்று தகப்பனார் வந்து தாயாரை காப்பாற்றினு தாயார் என்ன சொல்றா என்ன காப்பாற்றினீங்கள என்ன போல அந்த ரெண்டு குழந்தையும் காப்பாற்றிருக்க கூடாதா இது என்ன நியாயம்னு கேட்பாளோ இல்லையோ அந்த மாதிரி பூமி பிராட்சி நமக்காக பேசுறா அவர்கிட்ட எம்பெருமான்கிட்ட நமக்காக பேசி எப்படியாவது லகு உபாயம் ஏதாவது சொல்லுங்களே அப்படின்றா யார்கிட்ட கேட்கறா சூக்கரமூர்த்தி கிட்ட கேட்கறா சூக்கரம்னா பன்னின்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல சூக்கரம்னா சீக் அதாவது சுலபம்னு அர்த்தம் இன்னொரு ஒரு அர்த்தம் அப்படி சுலபமா பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு உபாயம் இருந்தா சொல்லேன் அதன்படி நான் அவளை திருப்பி பண்ணிக்கொள்றேன் பூமாதேவி சொல்றான் அப்படி சொன்ன உடனே எம்பெருமான் சொல்றார் மூணு விஷயங்கள் எம்பெருமான் நமக்காக சொல்ற விஷயங்கள் அதுவும் எப்படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா எம்பெருமான் இதற்கு பதில் சொல்றப்போ சித்தே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹாதுசாமியே சிதே ஸ்மர்த்தா நாம எந்த காரியம் பண்ணாலும் பரவாயில்ல மனசு சுத்தமா வச்சுட்டு இருக்கிற மாதிரி காரியம் பண்ணணும் இப்படி யார் ஒருத்தர் மனசு சுத்தமா வச்சுட்டு காரியம் பண்றாலோ என்ன காரியம் பண்ணணும் மூணு காரியங்களை அவர் சொல்றார் என்னென்ன மூணு காரியங்கள் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவத் பாதார விந்த அர்ச்சனம் பகவதி ஆத்ம சமர்த்தனம் இந்த மூணு காரியத்தையும் யார் பண்றாரு பகவன் நாம சங்கீர்த்தனா பிரதிதினம் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருக்கணும் பகவானுடைய திருப்பாதத்துல துளசி இட்டு அர்ச்சனை பண்ணணும் பகவதி ஆத்ம நிவேதனம் நம்முடைய பலத்தை எல்லாம் அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நீயே துணைன்னு சொல்லணும் இதுதான் ஆள வந்தார் நமக்கு எல்லாம் சாட்சாத் பிதாத்வம் மாதாத்வம் தைத தனையா ஸ்வம் பிரிய சுகிருத்து ஸ்வமேவத்வம் பந்துஹு குரு ரதி கதிஷ்டாதி ஜகதாம் ஸ்வதீயா ஸ்வத்ருத்யா தவ பரிஜனஹ ஸ்வத்கதிரஹம் ப்ரபன்னச்சைவம் சத்யஹமபி அவை வாஸ்மிகி பரஹம் நீதான் பிதா நீதான் மாதா எல்லாமே நீதான் உன்னை சேர்ந்தவன் உனக்கு வேலைக்காரன் நான் உன்னுடைய பிரித்தியன் நான் என்னை சேர்த்துக்கணும் இல்லையா எனக்கு எதுவுமே தெரியாது உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே தெரியாது எது
அகிம்சனோ அனந்த கதி சரண்ய. எனக்கு நான் வந்து ஆகிம்சன்ய, என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? யஜ்னோ வை சிரேஷ்டதமம் கர்ம, வேற வேற சொல்லிருது, யஜ்னோ வை சிரேஷ்டதமம் கர்ம அப்படின்னு. யஜ்னம் தான் கர்ம, இருக்கிற கர்மாக்கள்லயே சிறந்து யாக யஜ்னங்கள் பண்றது. எனக்கு அதை என்னால அது பண்ண முடியாது, எனக்கு அது சக்தி போராது. வேதங்களோடு சடங்குகளோடு கீழே வேதத்தை பிரதிதினம் அத்தியனம் பண்ணி அதனால நான் வந்து எதுவும் பண்ண முடியும், அத்தியனம் பண்ணி அதனால நான் முன்ன வந்து அடையிறதுக்கான வழி எனக்கு தெரியாது. சரிண்ணாச்சு, வேதாந்தங்களை வாசித்து அதனால உபாசனம் பண்ணி என்ன ஒரு நான் வந்து பிரம்ம வித்தியான சுற்றி என்னால வந்து உன்னை அடையவும் முடியாது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் நான். ஆகிஞ்சன்யமும் அனன்யகதி சரண்ய அனன்யகதியும் தான் என் இடத்துல இருக்கு. அப்படி இருக்கிற எனக்கு நீ என்ன கேட்டு நீ என்ன உன்னிடத்துல சேர்த்துக்கணும்னு பகவானை பார்த்து நாம் எல்லாம் பிரார்த்திக்கிறோம். இதுதான் மூணாவது சொல்லப்பட்ட கட்டளை, பகவதி ஆத்ம நிவேதனம்ன்றது. இந்த மூணு விஷயத்த எவன் ஒருவன் பண்றானோ அவனை நான் எப்படி அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின், அப்படிப்பட்டவனை நான் ஸ்மராமி, அவனை நான் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொண்டு அவனை நான் வந்து மேல் நோக்கி அழைச்சிட்டு வருவேன் சொல்றான். உபரிஷத்துல சொன்ன அதே வார்த்தையை இங்க சொல்றான், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின். சரி, இது வராக புராணம், வராக அவதாரத்தினுடைய சரம சேதவை. இது ராமாவதாரத்தை எப்படி பார்த்தார் சசதேவ பிரபன்னாய அவாஸ்மீதி சே ஆசதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத் வ்ரதம் மம. அபயம் சர்வபூதேப்யா, நான் எல்லாருக்கும் சரணாகத்தியை கொடுக்கிறேன்னு சொன்னேன். சரணாகத்தியை கொடுக்கிறேன்னா தானே தான் வந்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நாம கேட்டா தான் சரணாகத்தி கொடுப்பான் இல்லையா? கேட்டு கொடுக்கணும்னு தான் சரணாகத்தியுடைய லட்சணமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கேட்டாதான் கொடுக்க முடியும். பிராணேசி முகுந்தேசி, பிராண முகுந்தன் நம்ம எல்லாரையும் பிராணனா நினைச்சுட்டு இருக்கான். அப்படி பிராணனா நினைச்சுட்டு இருக்கிற இடத்துல நாம கேட்கணும் சரணாகத்திய. ஏன் விபீஷணன் சொல்றான் இல்லையா, ராமன் இடத்துல, ராமன் இடத்துல போய் சொல்லுங்கோடு சொல்றான் இல்லையா, நிவேதயத்து மாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன் நிவேதயத்து மாம் சித்திரம். நான் மகா மோசமான வந்திருக்கேன். எப்படிப்பட்டவன்? அந்த அரக்கர குலத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய ராவணனுடைய தம்பிய வந்திருக்க, சாட்சாத் பிராட்டியே கடத்திட்டு போய் அசோகவனத்துல வச்சிருக்கான் பாரு ஒரு நீச்சன், அவனுடைய தம்பி வந்திருக்க. என்னவானா போய் சொல்லுங்கோ, நிவேதயத்து மாம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம். ஆனா விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஏன் அவன் சரணாக உள்ள இருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவையும் சர்வபூதேபியான்னு சொன்னவன் சரணாகத வஸ்தலன். அவன் சகி தர்மஜா சரணாகத வஸ்தலகான்னு பிராட்டி சொல்றான். அப்படிப்பட்டவன் தான் உள்ள இருக்கான். அதனால சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு விதிச்சுன்னு சொன்னான். அப்படி நாம கேட்டால்தான் சரணாகத்திய கொடுப்பான் என்பது இல்லையா? அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாம கேட்கிறோம். அதற்காக தான் சொன்னது பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவதி அர்ச்சனம் பகவத்யா பகவதி ஆத்ம நிவேதனம்னு சொல்லிட்டு. இது ராமாவதாரத்துடைய சரணம் சொல்றேன். இதுவே கிருஷ்ணாவதாரத்துடைய சரண ஸ்லோகத்தை பார்த்தால், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அஹம் துவாம் சர்வபாபேப்ய மோக்ஷயிஷ்யாமி மாசு ச. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ இல்லையா? எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இல்லையா, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு மாம் ஏகம் சரணம் விரஜ, அதாவது மற்றவர்கள்லாம் தலத்தை கொடுப்பார்கள் என்று செய்யக்கூடிய தர்மங்கள்லாம் விட்டுட்டு என்னை மட்டுமே நீ வந்து சரணறைன்னு சொல்ற. நாம் ஏக்கம், என்னை தவிர வேற யாருமே இல்லைன்னா, என்னை தவிரையும் வேற யாருமே இல்லைன்னு நீ இருந்தன்னா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், அகம் தாம் சர்வபாபேபியாக மோட்ச இச்சாமி, நான் எல்லா பாபங்களிலிருந்தும் என்னை விடுபட வைக்கிறேன்னு சொல்றான் எம்பெருமான் திரு கிருஷ்ணன். ஐயா இதான் ஆழ்வார் பார்த்தார் இல்லையா, அன்பு சராசரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றின்னு சொன்னார் ராமாவதாரத்தை. அப்படி எம்பெருமான் நம்மளும் ரட்சிக்கும் பொறுத்து, இதெல்லாம் எதுக்காக ரட்சிக்கிறார், நம்மளை காப்பாற்றணும்ன்றதுதான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு தேடுறான் எம்பெருமான், அந்த சாக்கை கொண்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்கு பார்க்கிறான் இல்லையா. நாம என்னத்தான் அவனை விட்டு தள்ளி தள்ளி போனாலும், அழகா ஒரு விஷயம் சொல்லுவார், ஹார்பர்ல துறைமுகத்துல கப்பல் இருக்கு, அந்த கப்பல்ல ஏகப்பட்ட அரிசி மூட்டைகள் இருக்கு, அந்த அரிசி மூட்டைகள்ல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு, அந்த ஓட்டைகள்ல அந்த காக்கா என்ன பண்ணணும்னா, இருக்கக்கூடிய நிறைய காகங்கள்
அந்த அரிசியை கொத்தி கொத்தி சாப்பிட்டு இருக்கு. கப்பல் கலங்கி போயிடும். கப்பல் கலங்கி போயிடுச்சுன்னா ரொம்ப தூரம் போனோடனே தண்ணிக்கு நடுவுல போனோடனே காக்கா எல்லாம் அந்த கப்பல் கலங்கி போறதுன்னு போயிடுச்சுன்ற தெரிஞ்சுட்டு எல்லா காக்கையும் அங்கேருந்து பறந்து போயிடும். பறந்து போன உடனே எங்கெங்கயோ போய் பார்க்கும், அதுகளுக்கு கரையே தெரியாது, எந்த கரைக்கு போய் சேர்றதுன்னு தெரியாது. அதனால மீண்டும் கப்பலை நோக்கியே வருமா அந்த காகங்கள் எல்லாம். அது போல எப்படி காக்காக்கள்லாம் கப்பலை நோக்கி வருதோ அதன்படி நாம என்னதான் பெருமாள் வானாவானான்னு தள்ளி போனாலும் கூட கடைசியில் அவனைத்தான் வந்து சரணடையணும். மின்னருளால் மற்றொன்று கதியில்லைன்னு சொல்லிட்டு அவனையேத்தான் வந்து சரணடைய வேண்டிய கட்டாயத்துக்கு நாம இருக்கோம் இல்லையா. இதைத்தான் எம்பெருமானம் பண்ணி வைக்கிறான். நாம என்னதான் தள்ளி தள்ளி போனாலும் நாம எங்கேயாவது ஒரு நல்லதம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக எம்பெருமான் தாக்க தேடுறோம். எப்படியாவது கிடைக்காத அவன் ஏதாவது நல்லது பண்ண மாட்டான், 100 தப்புகள்ல ஒரு நல்லது பண்ண மாட்டான் தாக்க தேடுறான் இல்லையா. இப்படி லகு உபாயத்தை எம்பெருமான் சொல்லி வச்சான் பூமாதேவிக்கு. அது எப்படி? பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதம அர்ச்சனம், பகவதி ஆத்ம நிவேதனம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட அதுவும் எதுக்காக இந்த அகம் ஸ்மராமி மத்பக்தம் ஸ்மயாமி பரமாங்கத்தின்ற வார்த்தையை எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, போகிறப்போ அந்த போகும் தருவாயில இருக்கிறப்போ நமக்கு புத்தி வேலை செய்யாது, ஞாபக சக்தி வேலை செய்யாது இல்லையா. ஏன்னா நாம இருக்கிற காலத்துல ஆச்சாரத்தை கடைபிடிச்சிருக்க மாட்டோம். ஆச்சாரம்னா ஒழுக்கம், ஒழுக்கத்தை கடைபிடிச்சிருக்க மாட்டோம். இது உபனிஷ சொல்ற வார்த்தை, ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக யஜ்யப்யதீதாக சகசக்தி ரங்கி சந்தாம்சி ஏனம் நெற்றி காலே திகழ்ந்தி நீளம் சகுந்தாயுவ ஜாதபக்ஷாகான்னு உபனிஷத்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அதுல ஆச்சாரஹீனம் நபுனந்தி வேதாக, எவனொருவன் ஆச்சாரத்தை விட்டுட்டு இருக்கானோ அவனை வேதங்கள் நபுனந்தி அவனை வேதங்கள் காப்பாற்றாது. நபுனந்தி வேதாக யஜ்யப்யதீதாக சகசக்தி ரங்கி, அவன் என்னதான் 6 அங்கங்களோட கூடின சிக்ஷா, வியாக்கரணம், சந்தம், நிறுத்தம், ஜோதிஷம், கல்பம்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்களோடு கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணிருந்தாலும் கூட அவன் வேதங்கள் விட்டுட்டு போயிடும். எப்போ? சந்தாம்சி ஏனம் மிருத்திகால நீடம் சகுந்தாய்வ ஜாதபக்ஷா, கடைசி காலம் இருக்கு பாருங்க நம்மளுடைய போகும் தருவாய், அந்த மரண தருவாயில நாம இருக்கிறப்போ அந்த வேதங்கள் எல்லாத்தையும் நம்மளை கையை விட்டுட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதபடி நம்மளை கை வைத்துட்டு போயிடும் அந்த வேதமானது. அப்படி நாம போகும் தருவாயில நமக்கு புத்தி இருக்காது, ஞாபக சக்தி எதுவுமே வேலை செய்யாது. பெரியாழ்வார் பாதிக்கிறார் இல்லையா, சோர்வினால் பொருள் வைப்பது உண்டாகில் சொல்லு சொல்லு. ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா சொத்து? எல்லாரும் நம்ம போறப்போ எல்லாரும் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் அதான், ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருக்கியா? ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிருந்தா சொல்லு சொல்லுன்னு கேட்டேன். அவனுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அவனுக்கு புத்தி இல்லை, ஞாபக சக்தி இல்லை. அவன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பத்திரம் எல்லாத்தையும் தன்னுடைய தலகாணிக்கு அடியிலேயே வச்சிருக்கான். ஆனாலும் கூட அவனுக்கு சொல்ல தெரியாது, இவனுக்கு சொல்லணும்னு ஆசை ஆனா அவனால சொல்ல முடியாது. அதுதான் நீடம் சகுந்தாயோ ஜாதபக்ஷான்னு சொன்னான் உபனிஷத்து. இந்த சகுந்த பட்சிகள், இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா குஞ்சுக்கு ரக்கம் முளைச்சிருச்சுன்னா அதை விட்டுட்டு போயிடுமா? அத மாதிரி நம்மளை விட்டுட்டு போயிடும் வேதம். அப்படி விட்டுட்டு போயிட்டா நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா எம்பெருமான் சொல்றான், அப்படி விட்டுட்டு போற சமயத்துல கூட நான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். அதுதான் தேசிகன் அந்த ராமானுஜனுடைய வரதராஜனுடைய 6 கட்டளைகளை எம்பெருமானார் சொல்லும்போது 6 கட்டளையில வருது இல்லையா, அந்திம ஸ்மிருதி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதுதான் ஆயிடுச்சு. அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, அகம் ஸ்மராமி மத்பக்தம் மயாமி பரமாங்கதி. ஏன்னா அந்திம ஸ்மிருதி நமக்கு இல்லைன்னா கூட எம்பெருமான் நம்ம எல்லாம் வழி நடத்திருந்தோம் அப்படின்னு அதைத்தான் இங்க சொன்னா, அகம் ஸ்மராமி, நான் அவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இது நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையிலே வருது, கதஞ்சித் உபகாரேன திருப்பேன ஐக்கியன சிஷ்யத்தின்னு ராமாயணத்துல வர வார்த்தை இது இல்லையா. ஒரு அழகா ஒரு கதை சொல்லுவார் ஆச்சாரிய வைபவத்துல திருக்குறந்த ஆண்டவன் சொல்லியிருக்க ஒரு விஷயம் இது. ஒரு கணவன் மனைவிக்கு 1 டசன் செவ்வாழைப்பழம் வாங்கித்தரான். செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுத்தான்னா நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிட்டான். அவள் எல்லாம் சேர்ந்து ஒரு 8 பழத்தை, மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து 8 பழத்தை சாப்பிட்டாலாம். மறுநாள் காலத்தால எழுந்து கேட்கறான், 12 செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தனே அதுல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்கறான். அப்ப அந்த மனைவி சொன்ன, 8 பழம் சாப்பிட்டோம், 4 பழம் சாப்பிடவே இல்லைன்னு.
ஏன் நாலு பழம் சாப்பிடலன்னு கணவன் கேட்டா. அப்போ அதுக்கு பதில் சொல்றா, அந்த நாலு பழமும் ரொம்ப அடிபட்டு அழுகி போச்சு, சாப்பிட முடியல, அதனாலதான் வச்சுட்டோம் அப்படின்னு. இதுக்கு கணவன் சொல்றான், அச்சுட்டோ அப்படியே வச்சுட்டீங்களா, சரி நான் கோவிலுக்கு தான் போறேன், அந்த நாலு பழத்தை குடு, நான் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன் பெருமாளுக்கு, பெருமாளுக்கு அதை நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னான் அந்த கணவன். இதை பெருமாள் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டானோ, ஏன் அப்படின்னா நாலு பழமாவது எனக்கு சமர்ப்பிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டது பத்தியா. என்னதான் ஒரு டசன் வாழைப்பழத்துல எட்டு பழத்தை மனைவிமார்களுக்கும் குழந்தைகள் கொடுத்தால் கூட அந்த நாலு பழத்தையாவது எனக்கு கொடுக்கணும்னு தோணித்தேன் இல்லையா. அதன்படி என்னதாங்க நமக்கு அபகாரம் பண்ணாலும் ஒரே ஒரு உபகாரம் பண்றானா இல்லையா, இதைத்தான் ராமாயணத்தை சொன்னாரு பெருமாள், கசஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கேன திச்சது. அத மாதிரி எப்ப உபகாரம் பண்ணுவானும் பண்ணுவானு எம்பெருமான் காத்துன்னு இருக்காரோ, அப்படி நமக்காக சாக்கு ஒரு ஒரு ரீசன் ஒரு காரணத்துக்காக அவன் எதிர்பார்த்துருக்கான் இல்லையா. அப்படி எதிர்பார்த்து நாம அவனை போய் கேட்ட அடுத்த கணத்திலிருந்து அவன் வந்து சரணாகத்தியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். இப்படிப்பட்ட அவதாரம் வராக அவதாரம். இந்த வராக அவதாரத்துடைய ரகசியத்தை நாச்சியாரே சொல்றார். ஆண்டாள்ல ஆண்டாளே நாச்சியார் திருமொழி சொல்றப்போ, கிடந்த பார் மகக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா, மானமிலா பன்றியாம் பேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார், பேசியிருப்பனகள் கேட்கவும் பேராவே. அழகான விஷயம். எம்பெருமானுடைய வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் ரகசியமான விஷயங்கள், அத்தியந்தம் ரகசியமான விஷயங்கள். அதுவும் எப்படிப்பட்டவனவன், மானமிலா பன்றியாம், அதுவும் பெரிய ஒரு அவதாரம் எடுத்தவனவன். அப்படிப்பட்ட அவதாரம், ஒரு உன்னதமான அவதாரம் வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்துல சொன்ன விஷயம் பூமாதேவிக்கு ஞாபகம் வரும். பூமாதேவிக்கு ஞாபகம் வந்தவுடனே கிருஷ்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணன் எல்லாரையும் பார்க்கிறான். ஏன்னா ஏதாவது ஒரு அவதாரம் பண்ணணுமோ இல்லையோ, கீதையில சொல்லி வச்ச மாதிரி அவதாரம் பண்ணணும், அவதாரம் பண்றதுக்கு எதிர்பார்த்துருக்கான். எதிர்பார்த்தால் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே வரான். முதல்ல மகாலட்சுமி பெரிய பிராட்டியை பார்க்கிறான். பெரிய பிராட்டியை பார்த்தால் பெரிய பிராட்டி சொல்றான், என்ன ஏன் பார்க்கிற, நான் உன்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டது போறாதா, ஏன்னா நான் உன்னோட வந்து ராமாயணத்துல எங்கே எங்கேயோ கஷ்டப்பட்டேன், அல்லல் பட்டேன், நான் காட்டுல போய் காட்டுல உன்னோட வந்தேன், காட்டுல வந்தது போறாதுன்னு ராவணன் என்னை கடத்திட்டு போயிட்டான், ராவணன் என்னை அபகரிச்சுட்டு போய் பத்து மாசம் அங்க கஷ்டப்பட்டேன், பத்து மாசம் அங்க கஷ்டப்பட்டது போறாதுன்னு நீ திரும்பி வந்தால் நீ என்ன என்ன பண்ணிட்டேன், அக்னி குண்டத்துல இறக்கி வச்சேன், சரி அது போறாதுன்னு பார்த்தால் நீ என்ன நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறப்ப என்ன எடுத்து போய் பரத்வாஜ ஆசிரமத்தை விட்டுட்டு வந்தேன், இப்படியெல்லாம் ராமாயண காலத்துல உன்னோடு கஷ்டப்பட்டது போறாதா. சரி ராமாயண காலமே பரவாயில்ல போல் இருக்கே அப்படின்னு பிராட்டி சொல்ல சொல்ல இவன் நாரத புராணத்துல வர விஷயங்கள் இதெல்லாம் பிராட்டி சொல்ல சொல்ல இவன் ஆசையா கேட்டுட்டே இருக்கான பெருமாள். ஏன்னா லவகுசர் சொல்லும் போது ராமாயணத்தை கேட்டான், இப்ப பெரிய பிராட்டி சொல்ற ராமாயணத்தை இவன் கேட்டு இருக்கான், ஆசையா கேட்டு இருக்கானா அப்படின்னு நாரத புராணத்துல நாரதர் வர்ணிக்கிறார். ராமாயணமே பரவாயில்லை, ராமாயணத்தை காட்டிலும் மோசம் கிருஷ்ணா அவதாரம். ராமாயணத்தையாவது நாம் ஒருத்தர் தான், பெரிய பிராட்டி மட்டும்தான் இருந்தா, இதுல ஸ்ரீதேவி நீதான் ரெண்டு பேர் இருந்தா இல்லையா, ருக்மிணி சத்யபாமான்னு சொல்லிட்டு அது நாரத புராணத்தை வர்ணிக்கும் போது ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவா. ருக்மிணியுடைய ஆத்துக்கு நாரதர் போற, நாரதர் போயிட்டு எங்க உன்னுடைய பெருமாள்னு கேட்கிறார், கண்ணன் எங்கன்னு கேட்கிறப்போ ஆத்துக்காரர் எங்கேன்னு தெரியலேன்றாவோ, என்ன இப்படி சொல்லி நினைச்சு சொல்லிட்டு இருக்கிய, ஆத்துக்காரர் சத்யபாமா ஆத்துல தான் இருக்கார், நாளைக்கு கண்டிப்பா உன் ஆத்துல இருக்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்றாரு. என்ன நாளைக்கு விசேஷம்னு கேட்கிறேன், நாளைக்கு என்னோட பிறந்த நாள் இல்லையா, இது கூட நான் உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கியா, நீ பிறந்த நாள் அன்னைக்கு உன்னுடைய ஆத்துக்கார உன் ஆத்துல இருக்க வேண்டாமா, நீ இதுக்கு ஏற்பாடு பண்ணு சொல்றான். ருக்குமணி சத்யபாமா ஆத்துக்கு போறதுக்குள்ள நாரதர் சத்யபாமா ஆத்துக்கு போயிருந்தார். சத்யபாமா ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு கண்டிப்பா உன்னுடைய ஆத்துக்காரர் உன்னோடையே தான் இருக்கணும் அப்படின்னு, என்ன ஒரு விசேஷம்னு கேட்டோன்னே, நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் இல்லையா அப்படின்னு. ருக்மிணி வந்து கூப்பிட போறா கண்ணனை, ஏன்னா ருக்மிணிக்கு உடைய பிறந்த நாளா, நாளைக்கு ஜென்மதினமா, அதை காட்டிலும் ஜென்மதினத்துக்கு தினத்தை காட்டிலும் கல்யாண நாள் வசதி எப்படி அப்படின்னா, கல்யாண நாள் தான் கொண்டாடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா, பிறந்த நாள் கொண்டாடணும்னு எந்த சாஸ்திரத்தையும் சொல்லவே இல்லை. ஆபஸ்தம்ப திருஷ்ய சூத்திரத்துல கூட பார்த்தால் எதகரே விஜானியா ததகர் பாரியாம் ஆவகத்தேன்னு தான் சூத்திரம் சொல்றது. எதகரே விஜானியா,
எந்த பகல்ல மனைவியுடைய கையை பிடிக்கியோ அந்த பகலை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நட்சத்திரத்துல கையை பிடிக்கியோ அந்த நட்சத்திரத்தை ஞாபகம் வச்சுட்டு பத்து வருஷம் கொண்டாடணும்னு சூத்திரமே சொல்லியிருக்கு, திருஷ்ய சூத்திரமே. அதனால சத்தியபாமா நீ உங்க ஆத்துக்கார ருக்மணி வர அழைச்சி வச்சிருவாரு சொல்றார். வரார், ருக்மணி வந்து பார்க்கிறார். கிருஷ்ண பகவான் பரமாத்மா சத்தியபாமா கிட்டையும் ருக்மணி கிட்டையும் படுற அவஸ்தையெல்லாம் நாரதர் தூரம் இருந்து சேவிச்சுருக்காரு. ஒன்று ஒன்றுக்கு அந்த அழகையெல்லாம் சேவிச்சுருக்கார். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் இது மாதிரிதான் சேவிச்சுருக்கேன், இதெல்லாம் நியாயமானு கேட்கிறார். நியாயமானு கேட்கிறப்போ அவர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு லீலை இல்லையா, நீ உனக்கு தெரியாதா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ற நாரதர். அப்படி பெரிய பிராட்டி சொல்றா, அங்க ரெண்டு பேரோட அவஸ்தப்பட்ட நான் இதெல்லாம் போறாதுன்னு நான் வந்து ஒரு நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஒரு யானை ஆதி மூலமே அருண் பரமே பரமேன்னு கூப்பிட்ட ஒரு யானை கூட்ட உடனே நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், அதனால நான் உன்னை விட்டுட்டு போறதா இல்லையேன்னு சொல்றேன். திரும்பி பார்க்கிறார் எம்பெருமான். அவர் சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறார் பூமாதேவி நின்று இருக்கா. பூமாதேவி எப்பதான் தன்னை பாப்பான்னு காத்துன்னு இருக்கா. ஏன் அப்படின்னா ஏற்கனவே நடந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்லையா, வராக அவதாரத்து காலத்துல நடந்த விஷயம் அப்படியே அவருக்கு ஞாபகம் வந்தபடியினால அவள் அப்படியே அதை நினைச்சுட்டே நின்று இருக்கான். எப்பயாவது எம்பெருமான் நம்மளை பார்க்க மாட்டானா, எம்பெருமான் நம்மளை பார்த்தானா நம்மளை ரட்சிக்க மாட்டானான்னு நின்று இருக்கான். நம்மள எம்பெருமான் ரட்சிச்சாலும் நாமும் அந்த ஜனங்களெல்லாம் சாமானிய ஜனங்களெல்லாம் நாம ரட்சிக்க மாட்டோமா அப்படின்னு காத்திருந்திருக்கா ஒரு பூமாதேவி. ஏன் அப்படின்னா பூமாதேவிக்கு தான் தெரியும் இல்லையா, அவள் தான் ஒரு தாய் இல்லையா. அவள் பூமாதேவி ஆயிட்ட தெரியினால கல்பாதவ் ஹரினா சுயம் ஜனஹிதம் அனந்தாளனுடைய சதுஸ்லோகின்னு சொல்ற ஒரு வார்த்தை இல்லையா. அந்த மாதாவா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும் குழந்தையுடைய ஒரு கஷ்டம். அதனால குழந்தையுடைய கஷ்டத்தை அப்படியே சொல்ற அப்படியே நினைச்சுட்டே அவன் நின்றுதான். உடனே பார்க்க உடனே எம்பெருமான் பார்த்த உடனே நீ போறியான்னு கேட்ட உடனே நான் போறேன்னு சொல்றான். நான் போறேன்னு சொன்ன உடனே சரி எதற்காக எப்படி பண்ணுவான் என்ன பண்ண போற நீ போயின்னு எம்பெருமான் கேட்ட உடனே நான் ஜனங்களையெல்லாம் ரட்சிக்க போறேன். அதர்மம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு, அதர்மம் ஜாஸ்தியாகி போனதுனால அவளை நல்வழிப்படுத்தி நான் மேல மேல கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு வராது. எந்த வார்த்தையை சொல்றா, பெருமாள் என்ன மூணு கட்டளை இருக்காரோ அந்த மூணு கட்டளை அப்படியே நிறைவேற்றா நமக்காக பூமாதேவி. அது எப்படி ஆமா, பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவத்தக அர்ச்சனம், பகவதி ஆத்ம நிவேதனம். சரி, இந்த மூணுக்கு அப்படியே நிலைநாட்டணும்னு சொன்னோம். நிலைநாட்டுறதுக்காக நான் லோகத்துல அவதரிக்கிறேன். சரி, எப்படி எங்க அவதரிக்க போறேன் எம்பெருமான் கேட்டார். இந்த மாதிரி லோகத்துல பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், அந்த பெரியாழ்வாருக்கு நான் வந்து அயோனிதியாக பிறக்க போறேன். சரி, அப்படியே ஆகட்டும், நீ சூரியன் நினைச்சது நடக்கும், நீ போயிட்டு வான்னு நீ போய் லோகத்துல இருக்கக்கூடிய இந்த நீ எந்த கைங்கரியத்துக்காக லோகத்துல அவதரிக்கிறியோ அந்த கைங்கரியத்தை நீ பூர்த்தி பண்ணிட்டு வா அப்படின்னு எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அனுப்பி வைக்கிற. சரி, அப்படி அனுப்பி வச்ச உடனே அவர் நேர வர நேர வந்த உடனே எப்படி அவதரிக்கிறாவோ பூலோகத்துல அப்படிங்கள் கற்கட்டே பூர்வகல்கும் யாம் துளசி கானனோத்பவாம் பாண்டை பாண்டியே விஸ்வம்பரம் கோதாம் வந்தே தீரநாயிகாம். கற்கட்டே பூர்வகல்கும் யாம் ஆடி மாசத்துல பூர்வகல்குமி நட்சத்திரத்துல துளசி கானனோத்பவம் துளசி கானனோத்பவம் துளசி திருப்புரா தோட்டத்துல அவதரிக்கிறார் இல்லையா. திருப்புரா தோட்டத்துல அவதரித்து பாண்டிய விஸ்வந்தராம் கோதாம் இந்த உலகத்தையே என்ன பண்றார், அவர் பெருமாள் இந்த உலகத்தையே தனக்கு ஆட்படுத்தின்றி எல்லோரையும் ஆண்டவனுக்குள்ள ஆட்படுத்துறார் இல்லையா. ஆண்டவன் மேல பற்று வர மாதிரி அவர் பண்றார். இது ஒரு சாக்காக மாத்திரா எம்பெருமானுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு அவள் ஒரு மீடியேட்டரா இருக்கா இல்லையா. நடுவில் ரெண்டு பேருக்கு நடுவுல எம்பெருமானுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல இருக்கா அவள். அவள் நடுவுல இருந்து கொண்டு அவள் காரியத்தை பண்ண வைக்கிறா நம்ம எல்லாரையும். இத இப்படி ஒரு அவதாரம் பண்றா. அவதாரம் பண்ணி எப்படி பண்றா, அஞ்சு விரிப்பூர் தன்பதியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மதியாய். இது மணவாள மாமணிகள் சொன்ன வார்த்தை, அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் பிறக்கிறாவோ இல்லையா. எந்த அவதாரத்திலையும் எந்த ஆழ்வார்களுக்கும் பெண்கள் பெண் பிறந்த மாதிரி தெரியல. குலசேகர ஆழ்வாருக்கு பெண் இருக்கிறதா ஒரு கதை இருக்கு,
அது கூட நிச்சயமா தெரியல. பெரியாழ்வா இருக்கு பெண், அதனால அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி இவதான். ஏன் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி ஆயி ஆழ்வார்கள் தன் செயலில் விஞ்சி நிற்கும் தன்மதியார். எந்த ஆழ்வாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ண இல்லையா? என்ன மாதிரி காரியம் பண்ண? ஆண்டாள் வேதம் அனைத்துக்கும் விட்டாகும் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமத்ததுன்னு சொன்ன. வேதம் அனைத்துக்கும் விட்டாகிற மாதிரி ஒரு பிரபந்தங்களை நமக்காக கொடுத்தார். வேதம் அனைத்துக்கும் விட்டாகும் ஐந்தும் ஐந்தும் அறியாத மனிதன். ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு திராவிட வேதம், இப்படிப்பட்ட ஒரு பிரபந்தங்களை நமக்கு கொடுத்துட்டு இந்த ஐந்தும் ஐந்தும் இந்த 25 பாசுரம் ஒரு 5 பாசுரம் இந்த 30 பாசுரத்தையும் தெரியாதவன் யார் இருக்கானோ அவன் லோகத்துல வாழறதுக்கு தகுதி இல்லாதவனாக ஆகிறான்ற விஷயத்தை சொல்றதுக்காக இந்த பாசுரங்கள் எல்லாம் நமக்காக பண்ணி கொடுத்தார் ஆண்டாள். அது எப்படி இப்படி அவதரிச்சுட்டார்? அவதரிச்சது சுவாமி தேசிகன் சாச்சார் இல்லையா? ஸ்ரீ விஷ்ணு சித் சகுலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன் சரணம் பிரபத்யே. இந்த கோதான்ற வார்த்தையை பாருங்களேன், காம் ததாதி இதி கோதா இல்லையா? காம் ததத்தே இதி கோதா, ரெண்டு விதமா உற்பத்தி பண்ணலாம். காம் ததாதி இதி கோதா, காம் ததாதி இதி கோதா அப்படின்னா காம்னா நல்ல வாக்குன்னு அர்த்தம். நல்ல வாக்கை கொடுக்கிறபடினால கோதா இல்லையா? அவளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம பிரதி தினம் தியானம் பண்ணாள். யாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை? ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தெரிவித்து நாம இந்த தனுர் மாசத்துல பிரதி தினம் தியானம் பண்ணாள். அவள் நமக்கு நல்ல வாக்கை கொடுப்பாள்ன்றது அந்த சப்த விற்பத்திலேருந்து தெரியறது. காம் ததாதிக்கு கோதாலேருந்து தெரியறது இல்லையா? அப்படி இந்த குழந்தையானது பெரியாழ்வாருடைய துளசி தோட்டத்துல அவதரிச்சது. அவதரிச்ச உடனே குவா குவான்னு ஓன்னு ஒரே அழகன் அழகு. எப்படி அழகு? குவா குவா அப்படின்னா, குவா அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல எங்கேன்னு அர்த்தம் இல்லையா? எங்கே எங்கேன்னு கேட்டு அழகு. அந்த குழந்தை என்ன சாட்சா திராட்சியா போயிட்டு அப்படின்னால எங்கே 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 அப்படின்னு குவா குவா குவான்னு அழகு. எதை எங்க எங்கன்னு எதை தேடுறது அப்படி எங்க எங்கன்னா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்த ஸ்வரூபியான. வேதம் சொன்ன மாதிரி ஆனந்த ஸ்வரூபியான அந்த எம்பெருமான் எங்க எங்கன்னு தேடுறது அந்த குழந்தை இல்லையா? அந்த குழந்தை அந்த எம்பெருமானை தேடி அந்த எம்பெருமான அடையறதுக்கான வழியை தேடுறது அந்த குழந்தை. ஏன் அந்த குழந்தை அழகு ஒரு சஸ்வரமா இருக்கான், அப்படியே ரொம்ப அழகா இருக்கான், சுரமா இருக்கான் அப்படின்னு கேட்கறது. அழகு எங்கேயாவது சுரமா இருக்கமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவனை நினைச்சு அழறது கூட சுரமா தான் இருக்கும். அவனை நினைக்காம பாடுனா அது அபஸ்வரமா தான் மாறும் இல்லையா? எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பம், எம்பெருமானுடைய தியானத்தின் செல்ல எம்பெருமான நாம தியானிச்சால்தான் எல்லா விஷயமுமே நடக்கும் இல்லையா? இது அவளை நினைச்சு நினைச்சு அந்த குழந்தை அழறது. அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டவனும் எங்கேயோ அழறுதுன்னு பெரியார்கள் பார்க்கிறார். அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, மூக்கு முடியுமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த மூக்கு மொழியுமா குழந்தை குழந்தைய எடுத்து கோதான்னு பேர் வைக்கிறார் இல்லையா? அந்த கோதைக்கு கோதைன்னு கோதைன்னு பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்த்துட்டு வர்றார். நாலொரு மேனியுமா பொழுதொரு வண்ணமா அந்த குழந்தை வளர்றா. கிருஷ்ணனை பத்தி கேட்டு கேட்டு கேட்டே அந்த குழந்தை வளர்றான் இல்லையா? அந்த கிருஷ்ணன் மேல ஒரு ஈடுபாடு ஜாஸ்தியா, அந்த ஈடுபாடு ஜாஸ்தியானபடினால கிருஷ்ணனையே நடத்தின்னு இருக்காங்க இல்லையா? அத்வைத வேதாந்தத்துல மதுசூதன சரஸ்வதினு ஒருத்தர் அவர் சொல்லும்போது சொன்னார், கிருஷ்ணா பரம் சிவப்பு தெய்வம் நாகம் ஜானேன், கிருஷ்ணனை காட்டிலும் வேறொரு தெய்வம் எனக்கு தெரியவே தெரியல என் கண்ணுக்குன்னு சொன்னார். அந்த தெய்வத்தை தவிர வேற யாரும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அந்த தெய்வம், அந்த தெய்வத்தையே நினைச்சு 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 வாழ்ந்தது தெரியுமால அந்த பெருமாளை எப்படி அடையிறதுன்றதுதான் அவருடைய குறிக்கோளாவே இருந்தது. அவருக்கு ஏன் ஆண்டாள்னு பேர் வந்து நல்லா பாருங்க, ஆண்டவனையே ஆட்கொண்ட பணியினால அவளுக்கு ஆண்டாள்னு பேர் இல்லையா? அப்படி வளர்றாரு பொறுமையே உருவான ஒரு பூமி பிராட்டி இல்லையா? நாம எவ்வளவுதான் தப்பி கொண்டாலும் தாண்டிக்கிற பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரிச்சு நம்மளை பெருமாளிடத்துல அழைச்சிட்டு போறதுக்காக இந்த அவதாரத்தை அவள் எடுக்கிறான். அந்த ஆண்டாள் என்ன பண்றா அப்படின்னா திருப்பாவைன்னு சொல்லிட்டு பார்கவி மாசத்துல ஒரு அனுஷ்டிக்கிற ஒரு கிரந்தத்தை பண்றான்.
ஏறக்குறைய 143 பாசுரங்கள் பண்றேன். அதில் 30 பாசுரங்கள் இது திருப்பாவை மிச்சம் இருக்கக்கூடியது நாச்சியார் திருமொழியும் குறித்து அதில் அழகான பிரபந்தங்கள் அது பெருமாள் நினைக்கிற பிரபந்தங்கள் அது. இப்படி அவள் மார்கழி மாசத்துல அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துக்கு ஏன் மார்கழி மாசம் பண்ணணும்? ஏகப்பட்ட கேள்விகள். சித்திரை மாசத்துல பண்ணக்கூடாதா? ஏன் வைகாசி மாசத்துல பண்ணக்கூடாதா? மார்கழி மாசத்துல பண்றதுக்கான காரணங்கள் என்ன? முதல்ல இத ஏன் பண்றோம்ன்ற காரணங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இதற்காக பண்றோம். மார்கழி சுவாமி எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில காட்சித்தார். 10வது அத்தியாயம் விபூத்தி அத்தியாயத்துல மாதானாம் மார்க்கசீரிசோகம்னு காட்சித்தார். மாதானாம் மார்க்கசீரிசோகம், மார்க்க சீர்ஷம், மார்க்கம் என்ன வழி, சீர்ஷம் அப்படின்னா தலை இல்லையா? தலைகளுக்கு வழிகளுக்குள்ளே தலை சிறந்தது எதுவோ அது இல்லையா? வழிகளுக்குள்ளே தலை சிறந்தது எது அப்படின்னா சரணாகதி, மோக்ஷம். இருக்கிறதுக்குள்ள உன்னதமான வழி எது? மோக்ஷத்தை அடையிறது. அதனால சரணாகதி ஒன்று தான் உன்னதமானது அப்படின்னு சொல்றதுதான் இந்த மார்கழின்றது ஒரு ஆரம்பம் இல்லையா? இன்னொன்று மார்க்கம்னா வழி, சிரஸ்னா உபனிஷத், வேதத்துக்கான உபனிஷத், வேதத்துடைய தலைபாகங்கள். அந்த உபனிஷத்தை அப்படியே வர்ணிக்கிறபடினால உபனிஷத்துக்கு உபபிரமணம் பண்ற சாஸ்திரம் ஆயிட்டபடினால இதுக்கு மார்கழி மாசத்தை பண்றதாகவும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்று மார்கழின்றது ஒரு கணக்கு. இப்போ மனிதர்களுடைய ஒரு மாசம் பித்ருக்களுடைய ஒரு நாள், நம்முடைய பௌர்ணமி அவர்களுக்கு இரவு, நம்முடைய அமாவாசை அவர்களுக்கு பகல். மனிதர்களுடைய ஒரு வருஷமானது தேவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய உத்தராயணமானது அவளுக்கு பகல், தட்சிணமானது அவளுக்கு ராத்திரி, தேவர்களுக்கு ராத்திரி. இப்ப பாருங்க மார்கழி மாசம் எங்க இருக்கு? தட்சிணாயனத்தினுடைய கடைசியில இருக்கு. ஆடி மாசத்துல ஆரம்பிச்சு தட்சிணாயனம் முடிகிறப்போ கடைசியில இருக்கு. உத்தராயணம் ஆரம்பிக்க போது தை மாசத்திலே இருக்கு. உபனிஷத்து வேதம் என்ன சொல்லியிருக்கு? பிராமணே முகூர்த்தேச்ச உத்தாய அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராமண முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்னு சொல்லிருக்கு. எம்பெருமான வழிபடுறதுக்கான காலம் எதுன்னா பிராம முகூர்த்தத்துல எழுந்து எம்பெருமான வழிபடணும்னு சொல்லியிருக்கு. அதனால அப பிரமாணப்பூர்வகமா நிரூபிக்கிறதுக்காக ஆண்டாள் என்ன பண்ணணும்னா தை மாசத்துல சூரியன் உதயமாயிட போறது. தை மாசம்ன்ற தேவர்கள் கணக்கு பிரகாரம் சூரிய உதய ஆயிட போறது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2.5 நாழிகை தான் பிரம்ம முகூர்த்தம் இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது மார்கழி மாசம். பிராமே முகூர்த்தே உத்தாயன்னு சொன்னதுனால மார்கழி மாசம்ன்றது அவர் இருக்குதான். இல்லையா? மனிதர்களுடைய ஒரு வருஷம் அந்த உத்தராயணத்துடைய கடைசி பாகம் மார்கழி மாதம். நமக்கு எப்படி பார்த்தாலும் 3.5 மணியிலிருந்து 5.5 மணியோ அதை மாதிரி மார்கழி மாதம் தேவர்களுக்கு 3.5 மணியிலிருந்து 5.5 மணி வரைக்கும். அதனால காத்தால எம்பெருமான பத்தி நோன்பு நோக்கணும்ன்றதுக்காக இந்த மார்கழி மாதத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். இது ஒரு வேதாந்தார்த்தம், இந்த வேதாந்தம். இப்படி ஏன் அப்படி இது மாதிரிலாம் சொன்னா அப்படின்னா கீதையில சொல்றது இல்லையா? கீதன்றது, கீதைன்றது, பகவத்கீதைன்றது ஒரு மோட்ச சாஸ்திரம். எப்படி உள்ள புரிவெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க இல்லையா? அழகான ஸ்லோகம். சர்வோபனிஷதாம் ஜாதா தோக்தா கோபாலநந்தன பார்த்தோ வர்த்தா சுதீர் தோக்தா சித்தம் ஹி கீதாமிருதம் மகசி. சர்வோபனிஷதாம் ஜாதா, இருக்கக்கூடிய எல்லா உபனிஷத்துக்களும் எல்லா பசுக்கள். தோக்தா கோபாலநந்தன, உபனிஷத்திலிருந்து இருக்கக்கூடிய சாராம்சத்தை பசுக்கள்ல பாலை கறக்கிற மாதிரி அந்த எம்பெருமான் கண்ணன் நமக்கெல்லாம் கறந்து கொடுத்தான். உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை நமக்கெல்லாம் அப்படியே கொடுத்தான். பார்த்தோ வர்த்தா சுதீர் போக்தா இல்லையா? வர்த்தன் யாரு? பார்த்தன், கண்ணுக்குட்டி. அந்த மாட்டு பாலை கண்ணுக்குட்டி மட்டுமா சாப்பிடறது? சுதீர் போக்தா, நல்ல புத்தி படைத்தவர்கள் யாரெல்லாமோ அவெல்லாமோ அந்த பாலை சாப்பிட்றான். எந்த பாலை? எப்படி கீதையை அர்ஜுனன் மட்டுமா அனுபவிச்சான்? இல்ல, நல்ல எண்ணம் இருக்கவா, நல்ல புத்தி இருக்க, சாத்திரியமான புத்தி இருக்கிறவா, எல்லாருமே அந்த கீதையை பிரதிதினம் அனுபவிச்சுட்டே இருக்கான். சித்தம் கீதாமிருத்தம் மகத்து, சித்தம் அந்த பால் எதுனா
பகவத்கீதை தான் பாக்கி. அப்படிப்பட்ட எசன்றதான பகவத்கீதையிலும் மாசானாம் மார்கசீயம் சொன்னபடியினால ஆண்டால் இந்த திருப்பாவிய முப்பது பாசுரங்களையும் இந்த மார்கசீயத்தில் அனுப்பிச்சோர்ந்துதான். சரி, இதற்கும் பூமாதேவி அவதரிச்சதுக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லையோ? அதற்கான சம்பந்தம் இருக்கு. பூமாதேவி ஏன் அவதரித்தா? எம்பெருமானுடைய மூணு கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக அவதரித்தார். என்ன மூணு கட்டளைகள்? பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதி பகவதா அர்ச்சனம், பகவதி ஆத்ம நிவேதனம் இல்லையா? இது மூணுத்துக்காகத்தான், இது மூணுத்தையும் சொல்றதுக்கு நிறைவேற்றுறதுக்காகத்தான் பூமாதேவியானவள் ஆண்டாளாக அவதரித்தார். ஆண்டாளா அவதரிச்சுட்டு அவள் அந்த கட்டளையை நிறைவேற்றலன்னா அது நல்லா இருக்குமா இல்லையா? செய் வந்த காரியத்தை நிறைவேற்றணும். அதனால அந்த கட்டளையை நிறைவேற்றா. எப்படி நிறைவேற்றா? திருப்பாவையில மொத்தம் மூணு பத்து இருக்கு. முதல் பத்து பகவன் நாம சங்கீர்த்தனம், அதாவது மார்கழி திங்கள்ல ஆரம்பிச்சு பத்தாவது பாசுரங்கள் வரைக்கும் இல்லையா, அது வரைக்கும் பகவன் நாம சங்கீர்த்தனம். எங்க வேணா பாருங்க, பரமநடி பாடி, பேர் பாடி, இப்படி கேசவனை பாடி, இப்படிதான் பாடி பாடின்னு சொல்லி அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை சொல்ற மாதிரி முதல் பத்து. அடுத்த பத்து பாசுரங்கள் பகவத்தக அர்ச்சனம், நோற்றுச்சு வர்க்கத்துல ஆரம்பிச்சு பத்தாவது இருபதாவது பாசுரங்கள் வரைக்கும் பார்த்தால், குத்தி விளக்கடியுக்கு அடுத்த பாசுரங்கள் அது வரைக்கும் பார்த்தால், பகவத்தக அர்ச்சனம் பகவானுடைய திருப்பாதத்துல அர்ச்சனை இடுற மாதிரியே இருக்கும். அவனை எழுப்பி அவனை வந்து அடையறதுக்கான அர்ச்சனையா இருக்கும். அது பதினோராவது பாசுரத்திலிருந்து இருபதாவது பாசுரம், இருபத்தி ஓராவது பாசுரத்திலிருந்து முப்பதாவது பாசுரம் வரைக்கும் பார்த்தால் பகவதி ஆத்ம நிவேதனம். பகவான் இடத்துல எனக்கு வேறதும் கதியே இல்லை, நீயே சரண் சொல்லிட்டு. ஏன்னா சுவாமி தேசிகன் சாதிச்சார் இல்லையா, பொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி, பொய்த்தா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி, பொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யி, நீ என்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ஒத்தாசம் எனக்கு தேவையில்லை, நீயே என்னை காப்பாற்ற கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்பவும் மற்றவாளுடைய ஒத்தாசம் எனக்கு தேவையே இல்லை, உன்னாலேயே காப்பாற்ற முடியலன்னு மற்ற யாராலையும் காப்பாற்ற முடியும், அப்படி நீயே துணைன்னு சொல்லி அவரிடத்துல நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிடும், நம்முடைய பலத்தை சமர்ப்பிக்கணும். யாருக்கிட்ட சமர்ப்பிக்கிறது? அங்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா, எத்தனையோ பகவான் இருக்கா, எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு, யாருக்கிட்ட சமர்ப்பிக்கிறது அப்படின்னா, யார் இவளை அவதரிக்க சொன்னா? கிருஷ்ணன் தானே அவதரிக்க சொன்னான். ஆகையினால அந்த கிருஷ்ணன் இடத்துல ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆண்டாள் சொல்றா. எங்க சொல்றா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்து கொண்டிருப்பவன் எவனோ அவனிடத்துல நம்முடைய ஆத்ம பலத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஆகையினால இந்த மூணு முப்பது பாசுரங்கள், இந்த மூணு விஷயங்கள், மூணு விஷயங்களும் வெளிப்படுறது இல்லையா, இந்த மூணு விஷயங்களும் வெளிப்படும். இந்த மூணு விஷயங்கள் வெளிப்பட்டபடினால இதற்கு திருப்பாவைன்னு பேர் இல்லையா. இந்த திருப்பாவைக்கு தனியன்னு பண்ணலாம். தனியன் அப்படின்னா திருப்பாவையில சொல்லப்பட்ட விஷயத்தை அப்படியே சொல்றது தான். எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்கள் அப்படியே காரமா தான் பேர் தான் தனியன் பேர். தனியன்னு என்ன சொன்னா அப்படின்னா, அந்த தனியன்ல நீலா தொங்க தனகிரி தட்டி சித்தமுத்போத்த கிருத்தம் பாரார்த்தம் சோம்பிரத்தி நீலாங்கனகிரி கட்டிய சுத்த முற்போத்திய கிருஷ்ணம். இது வந்து பட்டர் பண்ண ஒரு தனியல். நீலாங்கனகிரி கட்டி யா கோதா, எந்த ஆண்டாளானவள் நீலாங்கனகிரி கட்டி நீலைன்னு சொல்லக்கூடிய அந்த நப்பின்மையுடைய பக்ஷஸ்தலத்துல சயனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான, அவன் வரவே மாட்டான் எப்பவுமே, அவள் அவளை விட்டு பிரியே பிரியாதவன், ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப இல்லையா, அதுவா பதிக்கிறாள். அகலகில் மேல் இறையும் அலர் மேல் மங்கை உரைமார்பன், எப்பொழுதுமே திராட்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி சேர்ந்தே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான உத்போத்திய கிருஷ்ணன், அதாவது எழுப்பி, நமக்காக எழுப்பி என்ன பண்ற, கிருஷ்ணனை எழுப்பி ஸ்ருதி சத சிரகா,
சுதிகர சிரஸ்திர சித்தம். அந்த ஆயிரக்கணக்கான இந்த நூற்றுக்கணக்கான சொன்னா நூறு இல்லையா, நூற்றுக்கணக்கான வேதங்களுக்கு சிறவசா இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துல சொன்னப்பட்ட அந்த விஷயத்த அப்படியே சொல்லி எதுவும் அப்படி தான் கேசனாக வந்து தான் கேசியாருக்கு காரியம் பண்ணல, எதுவும் திருப்பார் கடல்ல இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து கொண்டு எந்த காரியத்தையும் பண்ணல, தான் கேசனாக சேஷபூஷனாக இறங்கி வந்து இப்பேற்பட்ட ஜனங்களுக்காக அவள் இந்த பாசுரங்களை பாடியிருக்கான் இல்லையா. ஸ்வம் பாரார்த்தியம் அத்யாபயந்தி, அதுவும் சேஷத்தன்மையை அறிவிக்கிறவாள், நான் சேஷன், நான் உன்னை அடையணும், நான் உனக்கு எனக்கும் ஆசிங்க ஆசிங்கன்னு இருக்கு, எனக்கும் அனன்ய கட்சித்துவம் இருக்குன்னு தனக்கும் தனக்கும் தண்ணியும் சேர்த்துண்டு சேர்த்துண்டு சொல்லி யாருக்காக நமக்காக அவளை தாழ்த்திக்கிறாள் சொல்லி பலாக்கிருத்திய அவனை பலாத்காரம் பண்ணி சோசித்தாயாம் சஜன கழிக்கும், சோசித்தாயாம் சஜன கழிக்கும். எதுனா தான் சூடி கொடுத்த அந்த துளசி மாலையை எப்படி இழுக்கிறா, தான் சூடி கொடுத்த அந்த துளசி மாலையை போட்டு அவனை இழுக்கிறான் இல்லையா. எம்பெருமானுக்காகவே பண்ணப்பட்ட துளசி மாலை நாற்றத்துலாய் முடி நாராயணன் மூர்த்தி, அவனே அவளே பின்னாடியே சொல்றா ஐயா, எம்பெருமானுக்குன்னே பண்ணப்பட்டதுதான் அந்த துளசி மாலை. என்ன பாருங்க, லோகத்துல தொடர்ந்து எல்லா பூவையும் பிச்சு போயிடும், எங்கேயாவது ஒரு துளசியை பிச்சு போட்டு நம்ம பார்த்துக்கலாம், துளசி செடியை அழைச்சி ஒரு ரோஜா செடியை வச்சு பாருங்க அதை பிச்சு பிச்சு போட்டு போயிடும், மண்ணு செடி வச்சு பாருங்க அதை பிச்சு போட்டு, எங்கேயாவது ஒரு துளசி செடியை ஒரு குரங்காவது பிச்சு போட்டுக்கலாம், ஏன் அதுக்கு தெரியும் அது எம்பெருமான கோத்திரமே இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு செவி வழியா வரக்கூடிய ஒரு செய்தி இது. அப்படி எம்பெருமானுக்காகவே இருக்கக்கூடிய அந்த துளசி மாலையை தான் சூடி கொடுத்து அந்த மாலையை குறித்து அவனை நம்ம பக்கம் இழுக்கிறார் சத்திய. அதனால சத்திய இடமிடம் நமகா பூய ஏவ பூயா, அந்த பிராட்டிக்கு அந்த ஆண்டாள் பிராட்டிக்கு இந்த பிரணாமத்தை நான் தெரிவிக்கிறேன் மேல்மை, அதாவது அந்த பிரணாமமான இதோடு நிற்காம பூய ஏவ மறுபடியும் 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 அவளுக்கு பண்ண வேண்டியதுன்னு சொல்றாரு அது அந்த பட்டர் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். உய்யக்கொண்டார் ஒரு தனியன் பண்ணியிருக்கார், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறபடினால தமிழிலே ஒரு தனியன் பண்ணியிருக்கார், தமிழில் என்ன தனியன் பண்ணா, அன்னவகள் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னிகையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு, சூடி கொடுத்த உடகொடிய செல்பாவை பாடியருள வல்ல பல்கலையாய் நாடினி வேங்கடவர் என்ன விதியன்மையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு, அன்னவயர் அன்னப்பக்ஷிகள்லாம் அதிகமாக சஞ்சரித்துக்கூடிய அந்த அரங்கருக்கு, அதுவும் ரங்கநாதனுக்கு பண்ணு திருப்பாவை, அதுவும் எப்படி, அதுவும் சாதாரணமா அவன் ஏதோ தானும் பண்ணல, பிரதி தினம் அவனுடைய விஷயங்களை கேட்டு கேட்டு கேட்டு, அதுவும் யாருடைய விஷயத்த, கண்ணனுடைய விஷயங்களை கேட்டு 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 ஆராய்ந்து இப்படிப்பட்ட ஒரு திருப்பாவை பண்ணுன்னு ஆராய்ந்துன்னு அர்த்தம், இப்படிப்பட்ட திருப்பாவையை பண்ணி திருப்பாவை பல்பதியும், அதுவும் எப்படி பல்பதியும்னா மூன்று பதிகங்களாக, எப்படி மூன்று பதிகங்கள், அது பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லிட்டு ஒண்ணுல இருந்து பத்து, பகவத்தா அர்ச்சனம் சொல்லிட்டு பதினொன்னுல இருந்து இருபது, பகவதி ஆத்ம நிவேதனம்ன்றதுக்காக 21ல இருந்து 30, இப்படி மூன்று விதமான பல்பதி மூன்று பதிகங்களாக பண்ணி நற்பாமாலை நல்ல பாசுரங்களாகிய மாலைய இன்னிசையால் பாடி கொடுத்து, சாதாரணமா இல்லாம இன்னிசையால பாடி கொடுத்தாலாம், இன்னிசையால் அப்படின்றதுக்கு இந்த அர்த்தம் காம்போஜில பாடினாலா பைரவியில பாடினாலான்றது அர்த்தம் கிடையாது, இன்னிசையால் எது கிட்டே மனசு சுவஸ்தேன்னு சொன்னான எம்பெருமான், நல்ல மனதோடு காரியம் பண்ணணும் அது இங்க சொல்லப்படுறது, இன்னிசையால் நல்ல மனதோடு பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு, இப்படிப்பட்ட ஒரு பூமாலையை யாரு சூடி கொடுத்தாலோ அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொன்னது, சூடி கொடுத்த உடற்கோவிய தொல்பாவை பாடியருள வல்ல பல்வழியா நாடினி வே கடவர் கென்னது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு நல்கு. இப்போ சூடியே தொல்பூரியே தொல்பாவை இப்படிப்பட்ட சூடி கொடுத்த அந்த சுடர்கொடி என் ஆண்டாளே ஒரு அழகானவளே தொல்பாவை பாடி சொல்லா பழமையான அந்த திருப்பாவைய பாடி கொடுத்தவளுக்கு அருள வல்ல பல்வளையாய் அப்படி என்ன ஒரு அனுகிரகிக்க வல்லமை பொருந்துற எல்லோரும் அனுகிரகிக்கணும் இல்லையா, ஏன் பிராட்டி ஜோசிகன் சாதிக்கலாம் இல்லையா, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்ன அவளுக்கு நிகிரகம்ன்றதே தெரியாது இல்லையா. என்ன பாருங்க பெருமாள் கூட எப்போ பிராட்டி கூட இருந்தாலும் அப்ப நிகிரகம் பண்ணல, பிராட்டி எப்ப இல்லையோ அப்போ நிகிரகம் பண்ணலாம் இல்லையா,
பிராட்டி கூட பெருமாளோட இருந்துட்டு அவனுக்கு நிகிரகம் பண்ண அவனுக்கும் தெரியாது. ஏன்னா பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் அவனால ஒண்ணும் பண்ண, அனுகிரகத்துக்கு மேல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த பிராட்டி நமக்கு என்னைக்குமே அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவர்கள் கல்வலையா வேங்கடவருக்கு என்ன விதி என்ன மாற்றம். அப்படி திருவேங்கட முறையானுக்கு இவர் என்ன பண்றாளா, இந்த திருமொழியில இந்த பாசுரத்தெல்லாம் அவனுக்கு அவனுக்காக அர்ப்பணிக்கிறார். நாம் கடவா வண்ணமே நல்கு, இப்படி இப்படிப்பட்ட திருப்பாவைய பிரதிதினம் நாம அனுகிரகிக்கணும்ன்றதுக்காகவே, நாம நாம அனுபவிக்கணும்ன்றதுக்காகவே நமக்காக இந்த திருப்பாவையை ஆண்டாள் ஆனவர் கொடுத்திருக்கிறார். இந்த திருப்பாவை நமக்கு 30 நாள் இந்த திருப்பாவைய நாளையிலிருந்து பிரதிதினம் ஒரு பாசுரம், இப்படிப்பட்ட ஒரு திருப்பாவை நாளையிலிருந்து பிரதிதினம் ஒரு பாசுரமும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி அவகாசம், அதாவது ஒரு மணி நாள் அவகாசத்தை வச்சுட்டு நாம எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரதிதினம் பார்க்கலாம். இதோடு இன்னைக்கு அவதாரிக்க முடிவடைகிறது. சதமகமணிநீலாச்சாருகோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹம்.